ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ரெசிபி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இதுக்காக இந்த ஆயில் ப்ரிப்பரேஷன் சொல்கிறேன்னா, நார்மல் தேங்காய் எண்ணெய் தான், ஆனால் அதில் வந்து சில இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணி நம்ம ஹீட் பண்ணி நம்ம தலையில் யூஸ் பண்ணோம்னா அது இன்னும் நம்ம ஹேரை வந்து கொஞ்சம் நல்லா வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ரொம்ப சிம்பிள் ஆயில் ரெசிபின்னு கூட சொல்ல முடியாது. ஜஸ்ட்டு காய்ச்சி வச்சுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இதில் வேற எதுவும் நம்ம புதுசாக வந்து நம்மளாக மெனக்கெட்டு செய்ய போகிறது கிடையாது. நமக்கு தேவையான சில மூணு இன்க்ரீடியன்ட், மெயின் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை காய்ச்சி வச்சிட்டோம்னா அவ்வளோதான். தேங்காய் எண்ணெயில், அதாவது டெய்லி ரெகுலர் நார்மல் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணோம்னா நம்ம ஹேர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வளரும். அதே போல் குட்டி குட்டி முடி வளர்றது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை வந்து என் ஃபேமிலியில் சொன்னாங்க, அதை நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கும் அந்த வித்தியாசம் தெரிஞ்சது. குட்டி குட்டியாக இங்கே முன்னாடி ஃபுல்லாக வளரும், ஆனால் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். நடுவில் இது வந்து ஸ்டார்ட் பண்ணி 1 மந்தில் டிஃப்ரென்ஸ் இருக்குமானா, கண்டிப்பாக 1 மந்த் 2 மந்த்ஸ் கழித்து தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணணும். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது இல்லையா? அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 2-3 நாள் அதை அப்ளை பண்ணால் தானே அந்த அதோட ரிசல்ட் தெரியும். அதுவும் நேச்சுரல் நம்ம ட்ரை பண்ணுற எந்த ஒரு ரெமெடியோ இல்லை எந்த ஒரு ஆயில் ப்ரிப்பரேஷனோ அது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். நம்ம மாதத்தில் 4 நாள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு தெரியலன்னு சொன்னால் அது நம்ம மேலே தான் தப்பு. நம்ம எண்ணெயை குறை சொல்ல முடியாது. இங்கே கிடைக்கிற பொருளை மட்டும்தான் வாங்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் நம்ம இந்தியாவில் கிடைக்கிற இன்னும் அதிகப்படியான பொருட்களை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹேர் ஃபால் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகி புது முடி வளரும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் காய்ச்சதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நான் சொல்லிடுறேன். இதுக்கு 1 கப் தேங்காய் எண்ணெய், இது செக் எண்ணெய், நான் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு 1 கைப்படி அளவு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் வெந்தயம். இந்த சைஸுக்கு உங்களுக்கு கத்தால இருந்தால் போதும். அந்த சைஸ் அளவுக்கு நான் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு காய்ச்ச போகிறோம். இது கூட நான் இன்னும் கொஞ்சம் நிறைய பொருள் ஆட் பண்ணோம்னா இன்னும் ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது. எனக்கு இது மட்டும்தான் இங்கே கிடைக்கும். அதனால் இதை வச்சு நான் மெயினாக இது 3 இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணாலே ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகி நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். மெயினாக அதுதான். இது கூட இன்னும் நீங்கள் மருதாணி இலை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, வேப்பிலை, துளசி இலை இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக வளரும். ஆனால் இந்த 3 இன்க்ரீடியண்ட் இருந்தாலே போதும், இதுக்கே உங்களுக்கு வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த எண்ணெயை நம்ம காய்ச்சலாம். இந்த மாதிரி தேவையான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்சலதுக்கு சில்வர் பேன் இல்லைனா இரும்பு கடாயாக இருந்தால் ரொம்ப நல்லது. என்கிட்ட இங்கே இரும்பு சட்டியெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் இரும்பு சட்டியில் காய்ச்சிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. இப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இந்த தேங்காய் எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம வந்து கத்தாழையை தான் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. இந்த டைமில் நம்ம அந்த கத்தாழையை வந்து ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம தேவையான கத்தாழையை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். அதோடய எசன்ஸ் நல்லா இறங்கினா தான் நமக்கு அந்த ஹேர் ஆயில் வந்து நல்ல க்ரோத் நமக்கு கொடுக்கும். நமக்கு இந்த கத்தாழையை வேணுங்கிற அளவு அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு இப்போ குளிர்ச்சியான உடம்பாக இருந்தால் சளி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் அளவாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் என் குழந்தைக்கு யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் கொஞ்சம் அளவாக தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு உஷ்ணமான உடம்பு இல்லை நீங்கள் குழந்தைக்கெலாம் யூஸ் பண்ணல உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கத்தாழையோட ஓரத்தில் ஃபுல்லாக கலர் வந்து ப்ரௌன் கலரில் மாறிட்டே வருது. இன்னும் 1-2 மினிட்ஸ் காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையை போடலாம். கடைசியாக தான் வெந்தயம் போடணும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கருகிடும். அதனால் கடைசியாக அதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை போட்டாலே போதும். அது நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ இந்த கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. அந்த கருவேப்பிலை வந்து நல்ல கிறிஸ்பியாக பொரிஞ்சிடுறது தான் அதோட ஸ்டேஜு. இப்போது இந்த டைமில் நம்ம வெந்தயத்தை ஆட் பண்ணலாம். கத்தாழையோட ஜூஸ் வந்து அதில் பட்டுருச்சு. அதனால தான் இப்படி ரொம்ப தெரிக்குது. அந்த மாதிரி உங்களுக்கும் நடக்கும், பார்த்துக்கோங்க. இது இந்நேரம் ஃப்ரை ஆகிருக்கும். இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். இதுதான் நான் காய்ச்சி வச்ச எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் 3 இன்க்ரீடியன்ட் போட்டது. இந்த கலரில் தான் சேஞ்ச் ஆகிருக்கும். பாட்டிலில் ஊற்றி வச்சோன்னா உங்களுக்கு
தெரியுன்றதுக்காக காமிக்கிறேன். ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த தலையில் தேய்க்கிறதுக்கு. இதை நான் தினமும் தேய்க்க மாட்டேன், பட் அட்லீஸ்ட் வீக்லி த்ரைஸ் ஆகுது இந்த எண்ணெயை வந்து தேய்ச்சிக்கணும். தலை குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹேர் ஃபால் வீடியோ நான் போட்டிருப்பேன் இல்லையா, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதோட என்னென்ன எந்த எண்ணெயெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் இதோட சேர்த்து நான் தலை குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கிறேன். அதனால் தினமும் வாரத்தில் 3 நாள்லேருந்து 4 நாள் வந்து என் தலையில் எண்ணெய் இருக்கும். ஸோ இதை நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த எண்ணெயை நான் அப்ளை பண்ணுறேன். நான் இப்போ தலைக்கு எண்ணெய் வச்சு முடிச்சிட்டேன். இப்படி தான் நான் அந்த ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் 3 இன்க்ரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ணாலே போதும், உங்கள் ஹேர் வந்து கொஞ்சம் புதுசாக வளரும். அதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் 2 மாதமாவது அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் தெரியும். நான் மற்ற இன்க்ரீடியன்ட் எக்ஸ்ட்ரா சொன்னேன் இல்லையா, அந்த மருதாணி இலை, வேப்பிலை, இதெல்லாம் வந்து இது ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. இந்தியாவில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், அதனால் நீங்கள் அதை போட்டு காய்ச்சிக்கோங்க. ஆனால் இது 3 மட்டும் மெயினாக இருந்தால் போதும். நான் இந்த வேப்பிலை இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம ஹேரில் வந்து பூச்சி வெட்டு முடி வராமல் இருக்கிறதுக்கு, நம்ம ஸ்கேல்பில் ஃபங்கஸ்லாம் வரும் நமக்கே அது தெரியாது, அந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் ஹேரை நல்லா பார்த்துக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் எழுதுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.